நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஓய்வூதியம் பென்ஷன்தாரர்களுக்கு இரண்டு அதிரடி உத்தரவு. என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எந்தெந்த அரசு ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் பயன்பெற முடியும்? ஏதேனும் சலுகை சார்ந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா? அதற்கான வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளனவா என்பது சார்ந்த முழு விவரங்களும் எதிர்பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்கள் டைரெக்டாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு அவ்வப்போது புதிய நடைமுறை மாற்றங்களும் சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது தமிழக அரசின் ஓய்வூதியர்களோ அல்லது அவரது துணைவரோ உயிரோடு இருக்கும் போதே குடும்ப பாதுகாப்பு திட்டத்திற்கான பயன்பெற நியமனதாரர்களை நியமிக்கலாம் என அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரரின் விருப்பத்தின் பேரில் அவரின் ஓய்வூதியத்திலிருந்து சந்தா தொகை பிடித்தம் செய்யப்பட்டு ஓய்வூதியர் இறக்கும் நேர்வில் அவர்தம் துணைவருக்கோ அல்லது அவரது துணைவர் உயிரோடு இல்லாத போது ஓய்வூதியர் நியமனம் செய்த நியமனதாரருக்கோ இத்திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்த தொகையானது வழங்கப்படும். மேலும் துணைவர் உயிரோடு இல்லாமல் இருந்தாலோ அல்லது நியமனதாரர் எவரும் நியமிக்கப்படாத நிலையில் ஒட்டுமொத்த தொகையானது மறைந்த ஓய்வூதியரின் வாரிசுதாரர்களுக்கு சமமாக பிரித்து வழங்கப்படும். ஏற்கனவே பல்வேறு ஓய்வூதியதாரர்களின் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியர்களிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஓய்வூதியர் இறந்த பின்பு வழங்கப்பட வேண்டிய ஒட்டுமொத்த தொகையை பெறுவதற்கு உரிய நியமனதாரரை ஓய்வூதியரோ அல்லது அவரது துணைவரோ இருவரும் உயிரோடு இருக்கும் போதே நியமனம் செய்து கொள்ளலாம் என அரசு கடிதத்தின் வாயிலாக தெளிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாடு அரசின் பணி ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக மாற்றுவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசில் கருவூலங்கள் மற்றும் வங்கிகள் மூலம் தற்போது 30 லட்சம் அரசு ஊழியர்கள் சம்பளமும் 7.39 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியமும் பெற்று வருகின்றனர். இதில் ஓய்வூதியர்கள் காலத்திற்கு பின்னர் அவர்கள் ஓய்வூதியம் அவர்களது வாரிசுதாரர்களுக்கு குடும்ப ஓய்வூதியமாக கணக்கிட்டு வழங்கப்படுகிறது. இவ்வாறு குடும்ப ஓய்வூதியமாக பெறும் நடைமுறையில் பல்வேறு சிக்கல்களை ஓய்வூதியதாரர்களின் வாரிசுகள் சந்தித்து வந்தனர். இந்த நடைமுறை சிக்கல்களை களைந்து எளிமையான முறையில் பணி ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக மாற்றுவதற்கான புதிய நடைமுறையை அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட கருவூல அலுவலர்கள், சார்நிலை கருவூல அலுவலர்கள் உள்ளிட்ட தொடர்புடைய அனைத்து கருவூல அலுவலர்களுக்கும் கருவூல மற்றும் கணக்குத்துறை ஆணையர் அவசர கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள பணி ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக்க அதிக காலதாமதமும் நடைமுறை சிக்கல்கள் அதிகம் உள்ளதாகவும் அரசின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதையடுத்து இனிவரும் காலங்களில் புதிய ஓய்வூதியதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை தளத்தின் கணவன் மனைவியின் அனைத்து விவரங்களும் பதிவு செய்யப்படும். எனவே குடும்ப ஓய்வூதியம் கோரும் நிலைகளில் அவர்கள் கணவன் மனைவியின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்தால் போதுமானது எனவும் கூறப்பட்டிருக்கு. இந்த இரண்டு உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.